ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோவுக்கு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு, யாரெல்லாம் பயனளிக்க போகுது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கைவிரல் ரேகை பதிவு பற்றிய தமிழக அரசு ஒரு விளக்கம் ஒன்று அளிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒன் பை ஒன்று பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படாது, குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளைத்தாளில் சுய விவரங்கள் ஏதும் தர வேண்டியதில்லை, பொதுமக்கள் யாரும் அச்சயமடைய வேண்டாம், குடும்ப அட்டைதாரர்கள் அவரவர் வசதிக்கேற்ப விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றியான முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட செய்தி வெளியீடு என்ன? ஸோ இது செய்தி வெளியீடு எண் 247, நாள் பார்த்தீங்க அப்படின்னா 7/2024, அதாவது நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நியாய விலக்கடையில் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பாக சில நாளிதழ்களில் வெளியான செய்திகள். 6/2/2024 மற்றும் 7/2/2024 அன்று சில நாளேடுகளில் நியாய விலைக்கடையில் இன்றியமையா பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சுய விவரங்களை ஒரு வெள்ளைத்தாளில் அளிப்பதுடன் விரல் ரேகை சரிபார்ப்பை இம்மாதம் இறுதிக்குள், அதாவது பிப்ரவரி மாத இறுதிக்குள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளாதவர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் என்றும் இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைகின்றனர் என்று செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 பொது விநியோக திட்ட தரவுகளில் ஏற்கனவே பதியப்பட்ட முன்னுரிமை மற்றும் அந்தியோதய அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலும் சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதன்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையூறின்றி பணியை செய்திட அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் ஓய்வாக இருக்கும் போதோ அல்லது பொருட்கள் வாங்க கடைக்கு வரும்போதோ கைவிரல் ரேகை பதிவு மூலம் புதுப்பிக்க கூறப்பட்டு அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, இதுவரை 63% குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளன, மீதியுள்ள அட்டைதாரர்களுக்கும் சரிபார்க்கும் பணி படிப்படியாக நடைபெற்று வருகிறது. குடும்ப அட்டைதாரர்கள் அவரவர் வசதிக்கேற்ப விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம், இவ்வாறு இல்லையெனில் இதற்கான தனி முகாம்கள் நடத்தவும், தேவைப்படின் வீட்டிற்கே சென்று புதுப்பித்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். சில நாளிதழ்களில் கூறியிருப்பது போல் குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும், கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படாது என்றும், வெள்ளைத்தாளில் சுய விவரங்கள் ஏதும் தர வேண்டியதில்லை என்பதால் இது குறித்து பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றியான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கைவிரல் ரேகை இந்த மாதம் இறுதிக்குள்ளே ரேஷன் கடையில் போயிட்டு பதியப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வெள்ளைத்தாள்களில் வந்து அவங்க சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளைத்தாள் சுய விவரங்கள் எதுவும் நம்ம தர தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவன் பெயர் வந்து ரேஷன் கார்டிலேருந்து நீக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப அட்டைகள் ரத்து செய்யப்பட மாட்டோம், இந்த மாதிரி நீங்கள் கைவிரல் ரேகை பதியப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, பொருட்கள் வாங்க கடைக்கு போகும்போது அவங்களோட கைவிரல் ரேகை பதிவு செஞ்சு புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கடந்த அக்டோபர் 2023 நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, 63% பேர் குடும்ப அட்டைதாரர்கள் வந்து இதை வந்து சரிபார்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் சரிபார்க்கும் பணி படிப்படியாக நடைபெறும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து அவங்களோட வசதிக்கு ஏற்ப விவரங்களை புதுப்பிச்சு கொள்ளலாம், அதாவது அவங்களோட ஓய்வு நேரத்தில், அப்புறம் அவங்க ரேஷன் கடைக்கு போகிறப்போ அந்த மாதிரி டைமில் புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியும் இல்லைங்கிற பட்சத்தில் இதுக்கான தனி முகாம் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து கூறியிருக்காங்க. ஸோ இதனால் யாரும் வந்து அச்சப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரோட குடும்ப அட்டையும் வந்து ரத்து செய்யப்பட மாட்டோம், ஸோ அவங்களோட பேர் வந்து நீக்க மாட்டோம், வெள்ளைத்தாள்களில் இனிமேல் கையெழுத்து வாங்க மாட்டோம், ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.